வணக்கம், நான் தான் அருண். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா பவுனியார் உள்ள பொற்கோயில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஃபுல்லாக தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கோயில். ஸோ இந்த கோயிலை போய் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ரோட்டை காட்டிட்டு போகிறோம் எப்படி இருக்குண்டு. இது பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே வந்த உடனே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான இடம். மரமெல்லாம் நட்டு ரெண்டு பக்கமும் அப்படியே சும்மா செம்மையாக இருக்குது. நாங்கள கோயில் இருக்கு போகிறோங்க, கிட்டே போயிட்டு கோயிலை காட்டுற முடிவா. கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த கோயில் வந்து ஃபுல்லாக கோல்டு. அது என்ன கிட்டே வந்து சொல்கிறேன் விஷயத்தை. இங்கே பார்த்தோன்னா ஃபுல்லாக வயல் நிலங்கள் இருக்குது. இப்போ வந்து எல்லாம் வயலெல்லாம் வெட்டினதால் ஒரு இடமும் இல்லை, எல்லாம் காஞ்சி போய் தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் நல்ல செழுமையாக இருக்குது, ஃபுல்லாக மரம் வச்சுருக்குறோம். பார்த்தாலே தெரியுது அப்படியே மரம் எல்லாம் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் காலத்துல தென்னையெல்லாம் செம்மையாக வந்துடும். சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படியே. இது வந்து பார்த்தோம்னா குஞ்சிக்குளம் போகிற ரோட். அதாவது ஓமந்த செக் பாயிண்ட் இருந்து பழைய ஓமந்த செக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தால் போகிற ரோட்டில் உள்ளே வர கிட்டத்தட்ட 6.5 கிலோமீட்டர் உள்ளே வந்தோடனே இந்த இடம் இருக்குது. ஒரு இயற்கையான ஒரு இடத்துல அமைஞ்சுள்ள ஒரு அம்மன் கோயில் இது. இந்த இடத்த வந்து வண்ணாங்குளம் அரசர்பதி பொற்கோயில் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்த உள்ளே போய் பார்ப்போம். கோயிலுக்கு கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கோயில் அப்படி பின்னுக்கு தெரியுது. உள்ளே போயிட்டு கோயிலை பார்ப்போம் அடிவா. கோயிலுக்குள்ளே போகும்போது இங்கே ஷர்ட்டை கழட்டிடணும்னு நினைக்கிறேன். அதை விட கோயிலுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதோ கிட்டே போயிட்டு கோயிலை சுற்றி காட்டுறேன். உள்ளே தான் எடுக்கலாது, வெளியே சுற்றியெல்லாம் எடுக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம். இதான் அந்த கோயில். அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே பாட்டு மெதுவாக போய்கொண்டிருக்கு, செம்மையாக இருக்குது. இடத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு. போகிற பாட்டு இந்த கோயிலுக்கே உரிய பாட்டு. இடத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக. வா, இது பார்த்தோம்னா கோயிலுக்கு அப்படியே எதிரே இருக்குது. அதாவது மற்ற கோயில்களில் நந்தி இருக்கிற இடங்களில் வந்து இந்த சிலை வச்சுருக்குது. இது காத்தவராயன் சிலை என்று மேலே போட்டிருக்கு, காத்தவராயன். ஸோ இந்த கோயிலை முன்னுக்கு வர தான் இருக்கிறார். வேற தாண்டி தான் கோயிலுக்குள்ளே போகணும். அப்படியே இவருக்கு எதிரே பார்த்தோம்னா கோயில் இருக்குது. அப்படியே கோயிலை சுற்றி பார்ப்போம். கோயிலுக்குள்ளேயே போட்டிருக்குது, அதில் வந்து ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு. கோயிலை சுற்றி நம்ம பார்ப்போம். கோயிலுக்குள்ளே ஃபோன் இல்லை. ஸோ நம்ம வெளியே இருந்தே கோயிலை பார்ப்போம். அதாவது இந்த கோயிலத்தேன் பொற்கோயில்னு சொல்கிறா ஃபுல்லாக கோல்டன் பெயிண்ட் அடிச்சிருக்கும். அதால் அந்த பொற்கோயில் அப்படின்றது. உள்ள அப்படியே பார்த்துங்களா, செம்மையாக இருக்கு. அப்படியே கோயிலை சுற்றி பார்ப்போம். இது கோபுரம், ரெண்டு பக்கமும் மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது. ஸோ அப்படி எங்கால எங்கால போய் பார்ப்போம். இயற்கையான ஒரு இடத்துல அமைஞ்சுள்ள கோயில், அமைதியா காடு. அங்கால எல்லாம் ஃபுல்லாக காடு தான், அதுக்குள்ளதான் இந்த கோயில் இருக்குது. கோயிலை பாருங்க எப்படி இருக்கண்டு, செம. அப்படியே சுற்றி கோயிலை பார்ப்போம். உள்ளே ஃபோன் கொண்டு போயிடாது. ஸோ இதில் ஒரு யாரும் நின்று அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். கேட்டு ஓமன் சொன்னால் உள்ளே போய் எடுப்போம். இங்கே பார்த்தோம்னா பிள்ளையார் உருவம் வச்ச சிலை இருக்குது. ஸோ அப்படியே கோயில் இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தோம் ஃபுல்லாக மணல். இங்கே இந்த இடம்லாம் மணல். இங்கே அப்படியே புல்லு நட்டுருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கே வந்தால் பின்னுக்கு எல்லாம் பெரிய பெரிய காடுகளோட இடம் தான் இது. ஸோ இந்த ரெண்டாவது கேட்டில் வந்து பார்வதி சிலை வச்சுருக்கு, பின்னுக்கு அப்படியே தெரியும் பார்வதி அம்மன் சிலை வச்சுருக்குது. இங்கே பார்த்தோம்னா நேர்த்தி செய்கிறதுக்கான ஒரு இடம் அதை காட்டுறேன். ஃபுல்லாக நேர்த்திகள் செய்துறதுக்காக கட்டி விட்டுருக்கு இந்த. இதான் அந்த கோயிலோட தலை வெளிச்சமோ தெரியலையே, இன்னமும் தெரியலை. செம்மையாக இருக்குது இந்த இடம். அதாவது ஃபுல்லாக புல், இப்படி கீழேந்து பார்ப்போம் பாருங்க புல். அதுக்கு நடுவில் அங்கால மண்ணை போட்டு வச்சுருக்கணும். அதான் அந்த இடம் இன்னும் நல்லா இருக்குது. இங்கே ஃபுல்லாக புல். அப்படியே மேலே இந்த மரம், மரத்தை சுற்றி வேண்டுதல்களை கட்டுறதுக்காக கட்டி வச்சுருக்கு. இதுதான் தலை வெளிச்சமன்னு நிற்கிறேன். சரி நம்ம போயிட்டு அங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தா ரெண்டாவது கேட் பார்வதி. அப்படி உள்ளிட்டு பார்ப்போம்.
இது இந்த இடத்துல மணல் இருக்காது, வேலையை எடுத்து கொண்டு வந்து செப்பரேட்டாக கொட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே இருந்து கொண்டு வந்து. அதே மாதிரி கோயிலுக்குள்ளேயும் மணல் இருக்குது. ஆனால் கோயில் என்ன செய்யறது, கோயிலுக்குள்ளே போயிடலாது ஃபோனோட. நம்ம இப்படி கரையாள கோயிலை பார்ப்போம். இதுதான் அந்த கோயிலில் கரை சைட்டில் இருந்து பார்க்குற வியூ. கோயிலுக்குள்ளேயும் மணல்னா இந்த மண்டபத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. அங்கால வந்து காட்டுறேன். செம உள்ள பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது, சின்ன பிள்ளையார் கோயில். அங்கால என்னென்னு தெரியலை, எழுதியிருக்குன்னு விளங்கல தூரத்தில் இருந்து. வடிவாரு கோயில் எத்தனை பேருக்கு இந்த கோயில் தெரியுமோ தெரியல எல்லாத்த பிரச்சனை. இந்த கோயிலை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. கோயிலுக்கு பின்னுக்கும் இங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துலேயும் வேண்டுதல்கள்லாம் செய்கிற மாதிரி கட்டி விட்டுருக்குது. அந்த மரத்தையும் காப்போம். அதில் வந்து நாதம்பிரான் சிலை வச்சுருக்குது. இது பார்த்தோம்னா ஒரு புளிய மரம், புளிய மரத்துக்குள்ளேயும் இதை அங்கே வச்சுருந்த மாதிரியே அந்த சுற்றி கம்பி கட்டியிருக்கணும் நேர்த்தி கட்டுறதுக்கு. இங்கேயும் அதே மாதிரி வச்சுருக்கணும். இங்கே பார்த்தோம்னா இங்கே நாதம்பிரான் சிலை வச்சுருக்குது. அப்படி இங்கே அழப்புற கோயில் தான். அப்படியே கோயிலை சுற்றி பார்ப்போம். அந்த கோயிலுக்குள்ள ஒரு மண்டபம் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் என்ன உள்ளே போக இயலாது. பார்ப்போம் கரையாத ரெண்டு எடுத்து பார்ப்போம் அந்த மண்டபத்தை. இங்கே அழப்போ கூட தெரியுது தானே, அது சோதனை ரெண்டு பார்ப்போம். இப்போ நல்ல ஒரு கேமராண்டா எல்லாம் ஜூம் பண்ணி எடுக்கலாம். இது நம்ம ஃபோனை வச்சு எடுக்கிறதால தெரியாது. கிட்ட போயிட்டு பார்ப்போம். ஒரு அமைதியான இடத்துல இந்த கோயில் இருக்குது. அதுலேயும் வந்து அங்கே போட்டுக்கிற பாட்டும் வந்து சரியான ஒரு அமைதியான பாட்டாக இருக்குது. அது இன்னும் செமையாக இருக்குது. ஒரு மெதுவாக அந்த பாட்டு போய்கொண்டு இருக்குது. ஸோ அதை கேட்கும் போதே இப்போ விடிய டைம் வந்து பார்த்தோம்னா நான் வந்திருக்க டைம் விடிய 8 மணி. ஸோ பூசை நடக்கப்போது போல இருக்குது. அதுக்காக இப்போ பாட்டெல்லாம் போட்டுக்கணும். அது இன்னும் வேறு மாதிரி இருக்குது. நான் இந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்றும் போட போகிறதில்ல, அந்த மியூசிக்கே காணும். இதான் அந்த மண்டபம். மண்டபத்துக்குள்ளே போக இயலாது. அவன் வெளியே ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். கிட்ட போயிட்டு எடுத்து பார்ப்போம். ஃபுல்லாக சிசிடிவி எல்லாம் போட்டிருக்கு கோயிலை சுற்றி. வேற மாதிரி இருக்கு இங்கே. இந்த இடத்துக்கு வரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதாவது கூகுள் மேப் லிங்க் கொடுக்குறேன், வந்து பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையாக இடம் இடம் தான். அதாவது இங்கே குடும்பத்தோடு வந்திருந்து அப்படியே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்க, அடைந்து சாப்பிட்டுது அப்படியே கோயிலை கும்பிட்டு இருந்தாலே அப்படி இருக்குது இடம். உள்ளே இன்னும் சும்மா குழு குழுன்னு இருக்குது, ஆனால் என்ன ஃபோன் எடுக்கல. இங்கே வரும்போது ஷர்ட்டெல்லாம் உள்ள கழட்டிடணும் பாய்ஸ். இங்கே தென்னையை பாருங்கள், இந்த தென்னை விசித்திரமாக இருக்குது. ஒரே இதில் ரெண்டு தென்னை. இது மட்டும் இல்லை, இதில் உள்ள இன்னும் ஒரு தென்னையும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த அங்கால ஒரு தென்னை இருக்குது, நந்த தென்னையை காட்டுறேன் பாருங்கள். அதுவும் ஒரு காயிலேயே வந்த ரெண்டு தென்னை மாதிரி, அதாவது ஒரு அடியிலேருந்து வந்திருக்கு இந்த தென்னை ரெண்டு. இந்த தென்னையும் அந்த தென்னையும் ஏன் எப்படியோ தெரியலை. அதால் அங்கே வந்து கோயிலுக்குள்ளே வச்சுருக்க நம்ம வித்தியாசமாக இருக்கின்றது இன்னமும் தெரியலை. செமையாக இருக்குது, சின்னலேயே காய்க்குது தென்னையெல்லாம். இடம்னா ஹைலைட்டு இதில் இந்த அமைதி ஒன்று அப்படியே இருக்குது. இல்லை செம்மையாக இருக்காது தான். வானம் சும்மா நீல நிறத்தில், அந்த கோயில் தங்க நிறத்தில் இருக்கும்போது அப்படி இருக்குது. கோயிலை ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு. உள்ளே பார்த்தோன்னா பூசை நடக்குது. நம்மட கேமரா அந்தளவுக்குலாம் கிளியர் இல்லை, தெரியாது. உள்ளே போனால் தெரிஞ்சிருக்கும். இன்னும் செய்யலை, அதை மிஸ் பண்ணுறோம். அதெல்லாம் ஆரம்பி இந்த கோயிலுக்கு வந்து இதுவரையும் பார்க்காட்டி வந்து பார்த்துருங்க. இந்த கோயிலை இப்போ செம்மையாக இருக்குது. மழை பெஞ்சாது கொஞ்ச நாளைக்கு முதல். ஸோ இந்த புல்லெல்லாம் பச்சையாக வேற மாதிரி இருக்குது.
எல்லாம் கோயிலை பார்த்துருப்பீங்க, கோயிலுக்குள்ளே போக இல்லாது, பட் முடிஞ்ச வரையும் வெளியே உள்ள இடங்களெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இடத்துல நம்ம சேனலில் வித்தியாச வித்தியாசமான வீடியோலாம் போடுவோம், அதாவது எங்கெங்கே பிரசித்தமாக இருக்கும் அந்த இடமெல்லாம் போய் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாய் பாய்.